கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி. உங்கள் வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் கட்டளைகளை நாங்கள் பத்திரப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ஞானத்தையும் புத்தியையும் பெற்றுக்கொள்வோம். அது தங்கி இருக்கும். அந்த கிருபையை தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ராஜாக்களின் 2:1. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா? நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோட சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3 ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3 தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தினை 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான்.
அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆமேன். ஓசியா 8 அதிகாரம். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறு அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான். ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய்ப்போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமியர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராயிம் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். ஆமேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9:14-29 உள்ள வசனங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி
பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமேன். ஜபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் வாசித்த வேத வாசிப்பு பகுதி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எலியாவினிடத்தில் வந்த அந்த இரண்டு தலைவனும் 50-50 சேவகரும் வானத்திலிருந்து அக்கினி வந்து அவர்களை பட்சித்து போட்டது. ஆனாலும் கூட அந்த மூன்றாம் தலைவன் எலியாவினிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அவரை வேண்டிக் கொண்டு, என்னுடைய ஜீவன் உமது பார்வைக்கு அருமதையாக இருப்பதாக என்று சொல்லி தாழ்த்து வேண்டிக் கொண்டதுனால அவனுடைய ஜீவன், 50 சேவகருடைய ஜீவன் காக்கப்பட்டது போல, எங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட தாழ்மையும் வேண்டுதலையும் எங்களுக்கு தரும்படி, உங்கள் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்கள, அவைகளை அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணி விட்டுறக்கூடாதுப்பா. வேதத்தில் ஒவ்வொன்றும் மகத்துவமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் மகத்துவங்கள், அதை அந்நிய காரியமாய் எண்ணி விட்டுவிடாதபடிக்கு எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, சில வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது என்று சொன்னீங்களப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜபத்தினால், உபவாசித்து ஜபத்தினால் பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயமெடுத்த பிள்ளைகளாய் வாழ நீங்கள் கிருபை தரும்படி, அப்படிப்பட்ட உபவாசத்தையும் ஜபத்தின் ஆவி எங்களுக்கு தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.